வணக்கம், வெல்கம் பேக். நான் உங்களோட சனாராம். ஒரு க்வெஸ்சன் நம்மக்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம், இப்போ நம்ம செய்கிற இந்த வேலையை நமக்கு திரும்ப கொடுத்தா நம்ம அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிப்போமா? ஒருவேளை அதுக்கான ஆன்சர் நோ அப்படின்னு இருந்ததுன்னா, இப்போலேருந்து 10 வருஷத்தில் நீங்கள் உங்களை எங்கே பார்க்குறீங்க? உங்களோட ஃப்யூச்சரோட வியூ எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு? அண்ட் அங்கே ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? இதெல்லாம் சப் க்வெஸ்சன்ஸாக நம்மளை வந்து கேட்டுக்கலாம். ஆனால் இங்கே நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு கெரியர் சேஞ்ச் வந்து தேவை. ஆனால் அது பண்ணுறதுக்கு இது ஒரு கரெக்டான டைம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து வேலை போயிருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் மாதமாக சேலரி கிடைக்கல அப்படின்னா, வரி பண்ணி உட்காராமல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசிக்கலாம். ஸோ அது ஒருவேளை உங்கள் கெரியர் சேஞ்ச் இருந்தாலும் நீங்கள் செய்ய முடியும். பட் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கெரியர் அதாவது டொமைனே சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ லைஃப்பில் மற்ற விஷயங்கள் ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அது உங்கள் வீட்டிலே ஆகட்டும், இல்லைன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், இது எல்லாமே சார்ட்டடாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு கெரியர் சேஞ்சுக்கு இப்போ வந்து ஆப்ட் பண்ணலாம். ஸோ மொதல் விஷயம், நீங்கள் வந்து கெரியர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் ஸ்டேபிளாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் பார்த்தோன்னா, 5 இயர்ஸ் or 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரே ஒரு ஒர்க்கை வந்து சூஸ் பண்ணி அதுக்காக ஓடிட்டுருந்தோம். அண்ட் இப்போ அதை விட்டுட்டு வேறு எடுக்கலாம்னு யோசிக்கிறப்போ ஒரு வேயாக மட்டும் யோசிக்காமல் மல்டிபிள் பார்ட்ஸ் சூஸ் பண்ணுங்கள். மேபி ஒரு சின்ன பிஸ்னஸ் சைடில் ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன கான்ட்ராக்ட் சைடில் எடுக்கலாம், ப்ளஸ் நம்ம ரெகுலர் ஒர்க்கை வந்து பண்ணலாம். ஸோ ஒன்று ஃபெயில் ஆனாலும் ஒன்று வந்து நமக்கு கை கொடுக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இவ்வளோ பிளான் பண்ணுறதுனால எல்லாமே உண்மையாக வரும்னு சொல்ல முடியாது. பட் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதி, சரி இதை நான் பண்ணலாம், எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, மேபி இதில் நான் கூட டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எழுதுகிறப்போ நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அண்ட் அந்த கிளியர் பிக்சர் தான் இந்த மாதிரியான அன்சர்டனிட்டிக்கு நமக்கு திரும்ப கை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு லெசன் நம்ம இப்போ கற்றுக்கிட்டது, நிறையா பேர் கஷ்டப்பட்டுருக்கோம், சஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம யாருமே இதுக்காக பிளான்டாக இல்லை. ஸோ இனிமேல் ஃப்யூச்சருக்கு நம்ம கரெக்டான பிளான்ஸை வந்து போடணும். மூணாவது விஷயம், நம்மளால் நிறையா பேர் வந்துட்டு ப்ரைவேட் செக்டர் ஜாப் தான் செலக்ட் பண்ணுவோம். ஆனால் உண்மைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அதாவது திடீர்னு ஒரு கம்பெனி ப்ரைவேட் செக்டரில் டக்குன்னு ஷட் பண்ணிட்டு போயிடலாம், எல்லாருக்குமே வேலை போகலாம், இப்போ நடந்துட்டும் இருக்குது அந்த மாதிரி. ஆனால் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இந்த மாதிரி டக்குன்னு ஷட் பண்ணுறதுலாம் நடக்கவே நடக்காது. ஸ்டேபிளான ஜாப் இருக்கும், ஸ்டேபிளான ரோல் இருக்கும், பென்ஷன் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் உங்கள் ஏர்லி 20s இருக்கீங்க, இப்போ தான் ஜாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த டொமைன் பிடிக்கல, ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா மேபி கவர்மெண்ட் செக்டர்ஸ் பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நாலாவது விஷயம், நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இப்போ எம்ப்ளாயீஸை டெர்மினேட் பண்ணுறாங்க. மெயின்லி பார்த்தோன்னா லோவர் ஸ்கில்ட் எம்ப்ளாயீஸ், இல்லைன்னா வந்துட்டு மிடில் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நார்மலாகவே இங்கே காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஜாஸ்தியாக வந்து இருக்குது, ரொம்பவே சேலஞ்சிங்காக வந்து இருக்குது. ஸோ நாம் வந்துட்டு நம்ம வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஏன்னா எந்த ஒரு கம்பெனியும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லாதப்போ எம்ப்ளாயீஸை தக்க வச்சுக்கணும், அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. அண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யாரை வெளியே அனுப்பலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு வேறு கம்பெனியில் பெட்டர் டெசிக்னேஷன், அதாவது ஹையர் டெசிக்னேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அதுக்கான இன்டர்வியூஸை வந்து கொடுக்க ஆரம்பிங்க. எல்லாத்த விடையும் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஃப்ரேம் ஆஃப் மைண்ட், ஆட்டிடியூட் அண்ட் அப்ரோச் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும், எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியும். எவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தாலும் நீங்கள் அங்கே பாசிட்டிவாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம், வி ஆர் ஸ்டில் அலைவ். ஸோ நம்ம பிளான் போட்டுட்டு தான் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக மாறணும். உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா ஹெல்ப் கேளுங்க, தெரிஞ்சவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் முந்தி இருந்த ப்ராப்ளம்ஸோட ஸ்டக்கை அப்படியே உட்காந்துடாதீங்க. நம்மளால் நிறையா பேர் அந்த தப்பு பண்ணுவோம். பாஸ்ட் அன்னைக்கு நடந்துச்சு, அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அன்னைக்கு நான் உடஞ்சி போயிட்டேன். அந்த அன்னைக்கியை விட்டுட்டு என்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் நம்ம லைஃப் மாறும். ஸோ ப்ரெசன்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கான இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸை கொண்டு வர பாருங்கள். அண்ட் இருக்கிற விஷயத்துக்கு தேங்க்ஃபுல்லாக வந்துடுங்க, கிராட்டிடியூட் காமிங்க. நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஒரு சினாரியோவில் நம்ம பல விஷயங்களை வந்து பார்த்துட்டோம். இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்டபர்னாக என் லைஃப் இவ்வளோ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது வந்து நடக்காது. ஸோ இந்த சினாரியோவில் நம்மளை மோல்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இருக்கிற விஷயத்துக்கு ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருங்க. அண்ட் அதே மாதிரி இருக்கிற ரிசோர்ஸஸை வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் டூ இட். ஆறாவது விஷயம், ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நடந்துடுச்சு, இப்போ நான் இங்கே இருக்கேன், நான் அந்த கெரியர் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்,
என்ன நான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் நீங்கள் கேட்டுக்கிட்டால் மட்டும்தான் அதுக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸ்டக்கை உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கை கொடுத்து தூக்கி விடுற அளவுக்கு இப்போ யாருக்கும் டைமும் இல்லை, அண்ட் அவங்க பிரச்சனையை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆன்லைன் ரொம்பவே பூமிங்காக வந்து இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகட்டும், ஆன்லைன் டீச்சிங் ஆகட்டும், டிசைனிங் ஆகட்டும், ரைட்டிங் ஆகட்டும், ஆன்லைன் மூலமா பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் பூமிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ் அங்கே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத கண்டுபிடிங்க. கமிஷன் பேஸ்ட் ஜாப்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அது சூட் ஆகும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். ஏழாவது விஷயம், இந்த பேண்டமிக் உங்கள் கெரியர் ஸ்விட்சை ரொம்பவே ஈஸியாகிடுச்சுன்னா வந்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் உங்கள் ஃபியூச்சர் எம்ப்ளாயர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இந்த ரீசன்னால் தான் எனக்கு வேலை போயிடுச்சு, ஸோ நான் கரியர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம கைக்குள்ளே கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்துக்கு வரி பண்ணுற தப்பு இல்லைங்க. கைக்கு வெளியே நம்ம கண்ட்ரோல்லே அது இல்லை அப்படின்றப்போ அதுக்காக நம்ம வரி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா லைஃப் வரி பண்ணிகிட்டே வந்து போயிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க, மல்டிபிள் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், உங்கள் டொமைனை விட்டு உங்கள் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே அப்ளை பண்ணுங்கள், புக்ஸ் நிறையா படிங்க, ஹெல்த்தி ஹேபிட்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் எந்த வகையில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்குள்ளே இருக்குது. இந்த ஜாப் மார்க்கெட் என்னை எப்படி ட்ரீட் பண்ணும், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், நான் எப்போ ஒரு வீடு கட்டுவேன், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஆக்சுவலி நம்ம கண்ட்ரோலில் வந்து இல்லை. ஸோ இப்போ என்ன அவைலபிளாக இருக்கும் அந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணிவிட்டு சர்வைவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் லிவிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பற்றி யோசிக்கலாம். கடைசி விஷயம், கெட் ஸ்டார்டட். ஒரு பிளானை போடுங்க, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை டெவலப் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அந்த ஸ்கில்ஸை எப்படி உங்களோட ஃபியூச்சர் ஜாபோட மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. உங்கள் ரெசியூமையை பில்ட் பண்ணுங்கள், அதை எங்கெல்லாம் அப்லோட் பண்ணுமோ அப்லோட் பண்ணுங்கள். ஆன்லைன் ஜாப் சர்ச்சஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் காண்டாக்டில் யாராவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா, இவங்ககிட்டருந்து கைடன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அண்ட் எல்லாத்த விடையும் முக்கியமான விஷயம், நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை ஒரு கெரியர் ஸ்விட்ச் இப்போ ஆப்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கலாம், அண்ட் எப்படி இந்த பேண்டமிக் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். அண்ட் நீங்கள் வந்து ஃபினான்ஸோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க பட் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை பட் எப்படின்னு தெரியல, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ்லாம் உங்கள் தலையில் இருக்குது அப்படின்னா, இது மட்டும் இல்லை ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எதுனாலும் சரி, ஏன்னா 28 கோர்சஸ் வந்துட்டு எங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பில் வந்து இருக்குது. அண்ட் அந்த ஆப்பை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்காக கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த எல்லா க்வெஸ்சனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், உங்கள் லைஃபே கண்டிப்பாக மாறிடும். ஸோ நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுட்டு கிளம்புறேன், நீங்கள் ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.